தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனரும் தலைவருமான திருமிகு ஹென்றி அவர்களை நேர்காண்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். நில வணிகம் இந்த துறை இப்போது எப்படி இருக்குன்னா, ஒரு காலத்தில் பெரிய அளவில் பூம் ஆச்சு, அப்புறமா குறைந்தது. இன்றைய காலத்தில் எப்படி இருக்கிறது? அந்த தேவையுள்ளவர்கள் நல்ல முறையில் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த துறையில் இருக்கிறது. ஏன்னா மனிதர்களுடைய தேவைகளில் அடிப்படைகளில் ஒன்று உணவு, உடை, உறையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம். ஸோ தேவை இருக்கின்றவர்கள் அவர்களுடைய தேவைக்கு வாங்குகிறார்கள். எதிர்கால முதலீடுக்காக வாங்குகின்றவர்களுக்கு சற்று தோய்வு ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு ஆடம்பர தங்கத்திற்கு கூட சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், மத்திய மற்றும் மாநில அரசுகளுடைய இரு வரிகளும் சேர்த்து 3% தான். 1.5% சிஜிஎஸ்டி, 1.5% எஸ்ஜிஎஸ்டி. ஆனால் மனிதர்களுடைய வாழ்வியலில் அடிப்படை தேவைகளில் ஒன்றான ஒரு இல்லத்தை கட்டுவதற்கு அவர்கள் அடிப்படை மூலப்பொருள் வந்து சிமெண்ட். அந்த சிமெண்ட் கலவை வாங்குவதற்கு 28% ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டும். அதேபோன்று கம்பி, முக்கிய மூலப்பொருட்கள். ஒரு பாகுபாடு இல்லையா? அதாவது வீடுகளுக்கு தனி அல்லது நிறுவனங்களுக்கு, அல்லது நம்ம கட்டடங்கள், அதாவது என்ன சொல்கிறது, அதை கட்டுநர்கள், ஆமாம், பில்டர்ஸுங்களுக்கு, கட்டுநர்கள் அவங்களுக்கு தனி அமைப்பு, அவங்களுக்குன்ற ஒரு வரி விதிப்பு, இரண்டு வரி விதிப்பு இல்லையா? அப்படி இரட்டை வரி விதிப்புலாம் இங்கே இல்லை சார். என்ன பண்ணலாம்னா, நீங்கள் கட்டுநர்கள் முழுக்க முழுக்க வீடுகளை கட்டி அதை விற்பனை செய்யும் பொழுது வாடிக்கையாளர்களுக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டியை வந்து விதிக்கலாம். அதை வந்து ரெண்டு விதமாக கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து அஃபோர்டபுள் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா முழுவதும் இந்த மலிவு விலை வீடுகள், அஃபோர்டபுள் ஹவுசிங் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்காக இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வீடு, இந்த இரண்டு வீடுகளுக்கும் அவர்கள் எந்த வகையில் அந்த ஜிஎஸ்டி வரி விதிக்கிறார்கள் என்று சொன்னால், முதலில் நாம் கட்டுமான பொருட்களின் மீது விதிக்கின்ற அந்த வரியை பார்க்கிறோம். நீங்கள் சிமெண்ட், அதுக்கு வந்து 28%, ஸ்டீல் போன்ற சில கட்டுமான பொருட்களுக்கு 18%. அதேபோன்று மனிதன் தினசரி காலையில் கடமையை கழிக்க வேண்டும் அல்லவா, அந்த கழிக்க வேண்டிய கழிவறைக்கான அந்த பீங்கான்றிருக்கு பாருங்கள், அதுக்கு 28%. மனிதன் இருளில் வாழ முடியாது, ஒளியில் தான் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒளியை தரக்கூடிய இந்த பல்புகள், விளக்குகளுக்கு 28%. இப்படி அடிப்படை தேவைகளில் ஒன்றான அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட ஆடம்பர பொருட்களாக கருதி அதற்கான ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு விதித்திருக்கிறது. இது பெருமளவில் இல்லக்கனவு என்பது நாம் எல்லோருக்கும் உண்டு. ஏன்னா இல்லக்கனவு இல்லாத ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. அடிப்படை தேவைகளில் ஒன்று, அத்துணை பேருக்கும் சொந்த இல்ல கனவு இருக்கும். அந்த சொந்த இல்ல கனவை நினைவாக்குவதற்கு, ஏனென்று சொன்னால் ஒரு மனையை கூட அவர்கள் காகம் குருவி போல சிறுக சிறுக சேர்த்து மாத தவணையில் கூட, சுலபத்தவணை திட்டத்தில் கூட வாங்கிவிட முடியும். பிறகு அதில் வீடு கட்டுவதற்கான கட்டுமான பொருட்களை வாங்கும் பொழுது குறைந்தபட்சம் இந்த கட்டுமான செலவில் 25%-30% சரக்கு மற்றும் சேவை வரியாகவே அவர்கள் தண்டமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு அத்துணை வீடு கட்டக்கூடிய மக்களும் தள்ளப்படுகிறார்கள். இது ஒரு புறம். இரண்டாவது, கட்டுநர்கள், கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்கள், அபிவிருத்தியாளர்கள், மேம்பாட்டாளர்கள், கட்டுநர்கள், அவர்கள் இந்த பொருட்களை வாங்கும் பொழுது சரக்கு மற்றும் சேவை வரியை கட்டுகிறார்கள். பிறகு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு என்னிடத்தில் வீட்டினை முன்பதிவு செய்து அதை வாங்குவதற்கு திட்டமிடுகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த கட்டுமான பொருட்களினுடைய அந்த சரக்கு மற்றும் சேவை வரியை நான் உங்கள் தலையில் தான் சுமத்த வேண்டியது இருக்கும். ஒன்று. இரண்டாவது, இதற்கு முன்பு வரை மாநில அரசு முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணத்தினுடைய கட்டுப்பாடை மாநில அரசு வைத்திருக்கிறது. முழுக்க முழுக்க அதற்கான வருவாய் அத்தனையும் மாநில அரசையே சாரும். ஸோ தமிழக அரசுக்கு பெருமளவிலே வருவாய் வரக்கூடிய மிக இரண்டாவது பெரிய துறைன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து சரக்கு, அதாவது ஆல்கஹால், டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய ஒரு வருமானம். அது மனிதனை தள்ளாட வைத்துவிட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானம். இரண்டாவது, மனிதன்
சொந்த இல்லத்தில் ஸ்டடியாக வாழணுங்கிறதுக்காக வீடு, அதை பதிவு செய்கின்ற முத்திரை தீர்வு மற்றும் பதிவு கட்டணத்தின் வாயிலாக வரக்கூடிய வருவாய் தான் தமிழக அரசுக்கு, ஒவ்வொரு மாநில அரசுக்குமே வரக்கூடிய பெருமளவிலான ஒரு வருவாயாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1/4/2024 முன்பாக நீங்கள் வெறும் கட்டிடத்திற்கு மாத்திரம் பதிவு செய்தால், விக்கிரய ஒப்பந்தம் பதிவு செய்தால் போதும். ஆனால் நிலத்திற்கான அந்த முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணத்தை செலுத்தி லேண்டை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணினா போதும், பில்டிங்கை அக்ரிமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாவே போதும். அப்படி தான் விதிகள் இருந்தது. ஆனால் தற்பொழுது ஆளுகின்ற அரசு மனை மற்றும் கட்டிடம் இரண்டுக்குமான சேர்த்து, அதாவது கடந்த அக்டோபர் மாதம் 2023 தங்களுடைய பணியை துவக்கிவிட்டார்கள். லேண்ட் வித் பில்டிங் இரண்டையும் இணைத்துத்தான் பதிவு செய்ய வேண்டும். 50 லட்சத்துக்கு மேல் மதிப்புள்ள வீடுகளை பதிவு செய்தால் டேக்ஸ் டிடக்ஷன் சோர்ஸ் ஆஃப் இன்கம், வருமானத்தின் மீதான வரி பிடித்தம் 1%, இது ஒரு 9%, 10+ நீங்கள் அஃபோர்டபுள் ஹவுசிங் எங்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா 5% நான் உங்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்கணும். நான் கட்டுமான பொருட்களின் மீது செலுத்தக்கூடிய வரி இல்லாமல் பிறகு நான் சேல் பண்ணுறேன் இல்லைங்களா, உங்களுக்கு விற்பனைக்கான அந்த ஒரு சரக்கு மற்றும் சேவை வரி 5% கட்டணும். ஒருவேளை நான் அந்த 5% கட்டலைன்னு சொன்னால், நான் ஏற்கனவே அந்த கட்டுமான பொருட்களின் மீது அந்த ஜிஎஸ்டி வரி செலுத்தியிருப்பேன் பாருங்கள், அதை இன்புட் டேக்ஸ் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடிசி அதிலிருந்து எடுத்துக்க முடியும். ஸோ வீடுகளை வாங்குகின்ற பொதுமக்களுடைய தலையில் கிட்டத்தட்ட தண்டமாகவே 35%, நீங்கள் 1 கோடி ரூபாய் வீடு என்கிட்டருந்து வாங்குறீங்கன்னா 35 லட்சம் ரூபாய் மைய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சரக்கு மற்றும் சேவை வரியாகவும் முத்திரை தீர்வு மற்றும் பதிவு கட்டணமாகவும் வருமானத்தின் மீதான வரி பிடித்தமாகவும் போயிடும். அப்புறம் மீதி இருக்கிற 65 லட்சத்தை நீங்கள் ஒயிட் மணியாக கொண்டு வரணும்னா, அதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் டேக்ஸ் கட்டியிருந்தீங்கன்னா தான் அந்த 65 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட ஒயிட் மணியே இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒன்றியத்தை ஆள்கிற நரேந்திர தாமோதரதாஸ் அரசும் இங்கே மாநிலத்தை ஆள்கிற ஸ்டாலின் அரசும் வரியை சுமத்தி உங்களை பாடாய்படுத்துகிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? பொதுமக்களை பாடாய்படுத்துகிறார்கள். எங்களை என்பது எங்களுக்கு என்ன பெருமளவில் பாதிப்பு ஒன்றும் இல்லை. முழுக்க முழுக்க காமன் பப்ளிக், ஏன்னா நீங்கள் மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்றுன்னு சொல்லிட்டேன். எண்ட் யூசர், இது யார் இறுதியாக பயன்படுறாங்களோ அவர்களுடைய தலையில தான் முழுக்க முழுக்க இந்த கட்டணங்களை எல்லாம், இந்த வரிகளை எல்லாம் நாங்கள் சுமத்த வேண்டிய. இந்த வரியில் அதிகபட்சமாக ஒன்றிய அரசு எடுத்துக்குதா இல்லை மாநில? இல்லை, ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 50-50. மற்ற நீங்கள் டேக்ஸ் டிடக்ஷன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து மைய அரசுக்கு, முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு. அதில் வந்து நீங்கள் லோக்கல் பாடிக்கும் ஒரு சர்ச்சார்ஜ் ஒரு 2% அதிலிருந்து ஒதுக்கி கொடுப்பாங்க. ஸோ அதனால் மாநில அரசு தான் பெரும்பான்மையாக இந்த வரியை வச்சு தான் இன்றைக்கி பல திட்டங்களை, நலத்திட்டங்களை வந்து கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த 1/4/2023 வரைக்கும் பதிவுத்துறையில் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, போலியாக ஒரு ஆள்மாறாட்டம் பண்ணி ஒரு ஆவணத்தை பதிவு செய்தால் அதை ரத்து செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை கூட கொண்டு வந்து அதை ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தை மாவட்ட பதிவாளர்களுக்கு கொடுத்து ரத்து செய்து அவர்களுடைய சொத்துக்களையும் பத்திரங்களையும் திருப்பி வழங்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட நல்ல ஒரு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்த அரசு அதை எல்லாமே வந்து என்னென்னா ஆற்றாமையினால் அவசர கோலத்தில் அள்ளி தெளித்து அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டதா, இது கிரிமினலா சிவிலா, இது தலையிடலாமா வேண்டாமா என்கிற கேள்விக்குறிக்கு நீதிமன்றத்துக்கு சென்று தடை விதித்து கிணத்தில் போட்ட கற்களை போன்று எல்லா சட்டங்களையுமே போட்டு கிடக்கிறது இந்த பதிவுத்துறையில். ஸோ அதனால் அவர்கள் ஒரு திட்டங்களை கொண்டு வருவதற்கு முன்பாக தெள்ள தெளிவாக இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா, சட்டத்துக்கு உட்பட்டு நாம் செய்கின்றோமா, இது நீதிமன்றத்தினுடைய வழக்குக்கு உட்படுமா உட்படாதா, இதெல்லாம் சிந்தித்து செயல்பட்டால் உண்மையிலேயே அந்த பதிவுத்துறை தீட்டுகின்ற திட்டங்கள் அத்துணையும் பொதுமக்களுக்கு பயனுள்ள திட்டமாக இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் ஒரு இந்த அமைப்போட தலைவர், நிறுவனர், தலைவராக இருக்கீங்க. இவ்வாறெல்லாம் அரசுகள் மாறுபாடான ஒரு திட்டங்களை கொண்டு வருகின்றன, அது செயல்படாமல் சிலது போகிறது, சிலவது தவறான திட்டங்களாக இருக்கிறது, இதையெல்லாம் அரசுகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்களா? இன்றைக்கு தமிழகத்தில் வந்து ஒரு 3 பெரிய கூட்டமைப்புகள் தான் செயல்படுகிறது. அதில் பிரதானமான கூட்டமைப்பு என்னுடைய தலைமையில் இயங்குகின்ற அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு, ஃபெய்ரா என்கிற அமைப்பு. ஸோ அரசுக்கு தினந்தனம் அறிக்கை மூலமாகவும் நேரலைகள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் தொடர்ந்து இந்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுவது, நல்ல திட்டங்களை கொண்டு வரும் பொழுது பாராட்டி வரவேற்பது, மக்களுக்கு பாதகமான திட்டங்களை கொண்டு வரும் பொழுது அதை சுட்டி காட்டி எதிர்ப்பது என்னுடைய நிலைப்பாடில் நான் எந்த சூழ்நிலையிலையும் 1% கூட மாறுபாடு இல்லாமல்
எதற்கும் அஞ்சாமல் நம்முடைய கடமை என்ன, மக்கள் பணி செய்து கிடப்பது தான் நம்முடைய கடமை. மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரும்பொழுது அதை வரவேற்க வேண்டும், பாராட்ட வேண்டும், ஆதரிக்க வேண்டும். மக்களுக்கு எதிரான திட்டங்களை, மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரும்பொழுது அதை சுட்டிக்காட்டி எதிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தொடர்ந்து அரசினுடைய கவனத்திற்கு, நீங்கள் இருக்கிற ரியல் எஸ்டேட் கட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பிலேயே உச்சபட்சமாக அறிக்கையும் அரசுக்கு ஆலோசனையும் கண்டனத்தையும் ஆதரவையும் பாராட்டையும் தெரிவித்த ஒரே கூட்டமைப்பு எனது தலைமையில் இயங்கக்கூடிய ஃபெய்ரா என்கிற அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தான் என்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நான் அரசுக்கு எமது கூட்டமைப்பின் சார்பிலே கொண்டு சென்ற எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு சட்டங்களாக வகுக்கப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. ஸோ இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் அரசு பதவியேற்ற பிறகு எண்ணற்ற நல திட்டங்கள், நீங்கள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் மக்களுக்கு எளிய முறையில் அனுமதி பெறக்கூடிய வகையில் திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டு இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. உங்கள் எதிர்வினைக்கு அங்கே பதில் கிடைக்குது. நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. பதிவுத்துறையில் மாத்திரம் அவர்கள் ஏன், என்ன காரணம்னு தெரியல, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை இணைந்து செயல்படுகின்ற காரணத்தினால அந்த பதிவுத்துறையும் வணிக நோக்கோடு கூட செயல்படுகிறார்கள். இன்றைக்கு வழிகாட்டி மதிப்புகள் எல்லாம் கூட உச்சபட்சமாக சந்தை மதிப்பை விட 2-3 மடங்கள்லாம் இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. பல இடங்களில் சந்தை மதிப்பை விட 2-3 மடங்கள் குறைவாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளும் இருக்கிறது. இதையெல்லாம் களைவதற்கு அரசு முத்தரப்பு குழு அமைக்க வேண்டும் என்கிற நீண்ட நாள் கோரிக்கை தொடர்கிறது, இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ஸோ அப்படி அந்த முத்தரப்பு குழு அமைத்து அரசு அதிகாரிகள், எங்களை போன்ற ரியல் எஸ்டேட் சங்கங்களுடைய பிரதிநிதிகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற நிலங்களினுடைய வழிகாட்டி மதிப்பை சரியாக கணித்து அவர்கள் வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்தால் அந்த பகுதியில் நிலங்களையும் மனைகளையும் வீடுகளையும் வாங்குகின்ற பொதுமக்களுக்கு அது பெருமளவிலே பாதிப்பு அடையாத வகையில் இருக்கும். ஸோ அந்த கோரிக்கை மாத்திரம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. ஏன்னா வழிகாட்டி மதிப்பு முரண்பாடு தான் இன்றைக்கு பெருமளவில், ஏன்னா சாதாரண சாமானிய மக்கள் தங்களுடைய விவசாய நிலங்களை விற்பதற்கு கூட இன்றைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு இடத்தை விற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முறையாக அவர்கள் வருமான வரி காட்ட வேண்டும். அவர்கள் பெறுகின்ற அந்த தொகைக்கு குறுகிய மூலதன ஆதாய வரி, ஷார்ட் டேர்ம் இன்கம் டேக்ஸ், கேபிட்டல் கெயின் டேக்ஸு, லாங் டேர்ம் நீண்ட மூலதன ஆதாய வரிக்கான அந்த டேக்ஸ், இதெல்லாம் செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கிறார்கள். அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு பதிவுத்துறை செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தான் எங்களுக்கு தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. அது தவிர வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மிகச்சிறப்பான முறையிலே வரலாற்று சிறப்புமிக்க முன்னோடி திட்டங்களை இன்றைக்கு தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் 1811 இந்த வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை துவக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 220 ஆண்டுகளுக்கு வரலாறு, 212-213 ஆண்டுகளுக்கு வரலாறு இருக்கிறது. ஸோ இந்த வரலாற்றிலேயே நீங்கள் வந்து இணையதளம் வாயிலாக ஒற்றை சாளர முறையில் கட்டிட திட்ட அனுமதி, மனைப்பிரிவு அனுமதி, மனை உட்பிரிவு அனுமதி, அதாவது சப்டிவிஷன் அப்ரூவல், லேஅவுட் அப்ரூவல், பில்டிங் பிளான் அப்ரூவல்லாம் ஒரே கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு எங்களுடைய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்து பேசி இது குறித்த சாதக பாதகங்களை கேட்டு அறிந்து இதை நடைமுறைப்படுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும் என்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஒற்றை சாளர முறையில் திட்ட அனுமதிகளை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. அதேபோன்று புதிய வீட்டுமனை பிரிவுகளை அமைப்பதற்கான அந்த அப்ரோச் ரோடு, அணுகு சாலை, அந்த சாலையினுடைய அளவை சரி செய்து சீரமைத்து குறைத்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. அதேபோன்று கட்டிடத்தினுடைய உயரம், கிரவுண்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ் அப்படின்னா நீங்கள் 12 மீட்டர் தான் உயரம் இருக்கணும். ஸோ கொஞ்சம் உயர்ந்த மனிதர், 6 அடி 6 அடி இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் அந்த கட்டிடத்தினுடைய மேற்கூரையை வந்து தன்னுடைய கையாலே தொட்டுவிட முடியும். இதனை கவனத்தில் கொண்டு பிராக்டிக்கலாக நடைமுறையில் என்ன சிக்கல்கள் இருக்கிறது, என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை அலசி ஆராய்ந்து எங்களுடைய கருத்துக்களை கேட்டு அது ஒரு 2 மீட்டர் ஹைட்டு கூட்டிட்டாங்க. இப்போ அதேபோன்று நீங்கள் ஒரு 8 வீடு வரைக்கும் கட்டினீங்கன்னு சொன்னால் நீங்கள் பணி நிறைவு சான்று பெற்றால் தான் இபி வாங்க முடியும், மின் இணைப்பு வாங்க முடியும், குடிநீர் கழிவுநீர் இணைப்பு வாங்க முடியும், அதேபோன்று அந்த சொத்துக்கான வரி விதிக்க முடியும். இப்போ அதுக்கெல்லாம் அந்த ஸ்மால் கிளாஸ், சிறிய அளவில் கட்டக்கூடிய கட்டுமானங்களுக்கு அது ஒரு இண்டிபெண்டாக இருக்கலாம், தனிநபர் வீடு கட்டலாம் அல்லது கட்டுநர்கள் வீடு கட்டலாம், அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் பணி நிறைவு சான்று பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா அந்த பணி நிறைவு சான்று வழங்குவதற்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் இருக்குது பாருங்கள், எந்த டேபிளுக்கு போனாலும் காசு கொடுத்தா தான் அந்த பேப்பர் நகரும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. இப்போ ஒற்றை சாளர முறை வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, அதுக்கடையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? இல்லை, ஒற்றை சாளர முறையில் கட்டிட திட்ட அனுமதி பெறுவதற்கு சில வரம்புகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த
இப்போ திட்டங்களுக்கு மாத்திரம் அனுமதி உடனடியாக கிடைத்துவிடும். இன்னும் மாபெரும் திட்டம் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அரை கிரவுண்டு லேண்ட் வச்சுருக்குறீங்க, அதில் ஒரு 1000 சதுரடி தான் வீடு கட்ட போகிறீங்க. காலையில் நீங்கள் செல்ஃப் சர்டிஃபிகேஷன், நீங்கள் சுய சான்று கொடுத்து நீங்கள் இணையதளம் வாயிலாக உங்களுடைய கட்டிட திட்ட அனுமதியை இணையதளம் வாயிலாக நீங்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒற்றை சாளர முறையில் அப்லோட் பண்ணிங்கன்னா, பதிவேற்றம் செஞ்சிங்கன்னா, ஈவினிங்குள்ளே உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும். ஸோ இந்த திட்டம் இன்றைக்கி இந்தியாவில் ஒரு 3 மாநிலங்களில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து தமிழகத்தில் இந்த திட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ மிகச்சிறப்பான திட்டம். அதுபோன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் எண்ணற்ற திட்டங்கள், அந்த அதிகார வரம்பு பவர் டெலிகேஷனை வந்து பிரித்து வழங்குவதில், அதேபோன்று வந்து 5 ஏக்கர்லேருந்து 10 ஏக்கர் கொடுக்கலான்ற விஷயங்களில், கட்டிட திட்ட அனுமதியை ஒரு மாவட்ட அளவில் ஒரு 15,000 சதுரடி வரைக்கும் தான் அனுமதி கொடுக்க முடியும், அதை மாற்றி அமைத்து ஒரு 40,000 சதுரடி வரைக்கும் கொடுக்கலாங்கிற விஷயத்தில், அதேபோன்று நிலங்களை வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம்னு ஒரு குழுமம் இருந்தது, 1972 கொண்டு வரப்பட்ட அந்த சிஎம்டிஏ, அப்போ வந்து எம்எம்டிஏன்னு இருக்கும், அதை சிஎம்டிஏன்னு கொண்டு வந்தாங்க. அது தற்பொழுது இருக்கக்கூடிய பரப்பளவு பார்த்திங்கன்னு சொன்னால் 1189 சதுர கிலோமீட்டர். ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய நில பரப்பளவு பார்த்திங்கன்னு சொன்னால் 1,30,058 சதுர கிலோமீட்டர். அதில் 1% தான் ஆக்சுவலி வந்து 1189 சதுர கிலோமீட்டர் தான் சிஎம்டிஏ, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய நிலப்பரப்பு. இதனை தற்பொழுது வந்து விரிவாக்கம் செய்து வளர்ந்து வரக்கூடிய இந்த நகரமயமாக்கலில் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்றபடி அதை கவனத்தில் கொண்டு தற்பொழுது சிஎம்டிஏவினுடைய பரப்பளவு வந்து 5 மடங்கு உயர்த்தப்பட்டு 5,904 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் சிஎம்டிஏனுடைய எல்லையை விரிவாக்கம் செய்திருக்கிறது. இந்த எல்லையை மாத்திரம் விரிவாக்கிக்கிட்டே இருக்கீங்க, விரிவாக்குறாங்க. உங்களை போன்றவர்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க அடுத்தடுத்து, அதாவது வளர்ச்சி பெறாத மாவட்டங்களில் அரசு நிறுவனங்களை கொண்டு அமைப்பதற்கான வழிமுறைகளெல்லாம் நீங்கள் வகுத்து சொல்லக்கூடாதா? அந்த மாதிரியான, ஏன்னா ஒரே இடத்துல மக்கள் நெருக்கடியான ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, அதை மாற்றுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் அரசுக்கு சொல்லியிருக்கீங்களா? இல்லை, மாவட்டம் தோறும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிப்காட், அதேபோல் செஸ் ஜோன், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், அரசனுடைய சிப்காட் தொழிற்பேட்டைகள், அதேபோன்று கல்லூரிகள், அரசனுடைய கல்லூரிகள், வேலைவாய்ப்புக்கு ஏதுவான நிறுவனங்களினுடைய அந்த விரிவாக்கம், இது எல்லாமே எல்லா மாவட்டங்களிலுமே அந்தந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ப அந்த பகுதியில் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. பொதுவாக அந்த ஐடி நிறுவனங்கள் இருக்குல்ல, அது சென்னையை நோக்கியே இருக்கிறது, சென்னைக்குள்ளே இருக்கிறது. அந்த நிறுவனங்களுக்கு வந்து கடற்படையோ இல்லை, அதாவது கடற்தளங்களோ துறைமுகங்களோ தேவையில்லை. அந்த மாதிரி இடங்களெல்லாம் வெளியில் கொண்டு போகலாம், வெளி மாவட்டங்களுக்கு. இல்லை, நிறைய இன்றைக்கி ஜோகோ அப்படின்னு சொல்லி வேம்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு அவங்க அந்த ஜோகோ அப்படிங்கிற நிறுவனம் பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழகத்தில் 8 இடங்களில் மிக சிறப்பான முறையில் அந்த நிறுவனத்தை நிறுவி சாஃப்ட்வேர் மூலிமா எண்ணற்ற படித்த பொறியாளர்களுக்கு, தொழில்நுட்பம் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை வந்து வழங்கியது. உங்களோட பங்கு நிறைய இருக்கும், கட்டடங்கள் கட்டுவது. நிச்சயமாக கட்டுநர்களுக்கான, இந்த ஒப்பந்ததாரர்களுக்கான வாய்ப்பு தான் அது இருக்கும். புதிய கட்டுநர்களுக்கு வந்து நீங்கள் கமர்ஷியல் வணிக பயன்பாட்டுக்காக கட்டக்கூடியவர்களுக்கு வாடகை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது முழுக்க முழுக்க நில முதலீட்டாளர்களுக்கும், அந்த கட்டிடத்தின் மீது முதலீடு செய்கின்ற முதலீட்டாளர்களுக்கு தான் அது பெரும் பயனுள்ளதாக இருக்கும், அவர்களுக்கு தான் அது பெரும் பங்கு. கட்டுநர்களை பொறுத்த வரைக்கும் கட்டிடங்களை கட்டி கொடுப்பது, அதுதான் அவர்களுடைய பங்கு. இன்றைக்கு சென்னைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அளவில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. அதேபோன்று பரவலாக மதுரையில் வளர்ந்திருக்கிறது, திருச்சியில் வளர்ந்திருக்கிறது, பல நகரங்களில் வளர்ந்திருக்கிறது. ஏன் சொன்னால், இன்றைக்கு சென்னையினுடைய பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் மாத்திரம்தான் நீங்கள் இன்னர் ரிங் ரோடு ஐஆர்ஆர், அவுட்டர் ரிங் ரோடு, அடுத்து வந்து கிரிட் ஆஃப் ரோடு கட்டச்சாலை, ஸ்கீம் ரோடு திட்டச்சாலை, இப்படி வந்து வெளிவட்டச்சாலை, உள்வட்டச்சாலை, புறவழிச்சாலைன்னு சொல்லி பல சாலைகளை வந்து நம்ம உருவாக்கி ஒரு கனவு சென்னையை அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே ஒரு நாளைக்கே வந்து போகக்கூடியவர்களின் எண்ணிக்கையே லட்சக்கணக்கில் இருக்குது. ஸோ வாக்காளர்களுடைய எண்ணிக்கையே தோராயமாக 60 லட்சம் பேர் இருக்குது. ஸோ இந்த சென்னையினுடைய விரிவாக்கம் பெருமளவில் நீங்கள் விரிவாக்கும் பொழுது தான், 489 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் சென்னையினுடைய மாநகராட்சியினுடைய பரப்பளவு. ஸோ இப்போ நம்ம அது விரிவாக்கம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிலங்களினுடைய பரப்பளவு நமக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது, அடிப்படை கட்டமைப்புகள், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வருது. ஸோ ஒரு கனவு சென்னையை நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இங்கே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியாவிலிருந்து பெரும்பான்மையான தகவல் தொழில்நுட்பம் படித்தவர்கள், தொழிலை துவங்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்கள் எல்லாம் நீங்கள் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நகரம் சென்னையாக தான் இருந்தது. ஸோ இதனை இந்த அரசு கவனத்தில் கொண்டு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் போன்று
டூ டயர் சிட்டி, இரண்டாம் கட்ட நகரங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த இரண்டாம் கட்ட நகரங்களையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு வந்து கோயம்புத்தூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, கோயம்புத்தூர் புறநகர் வளர்ச்சிக் குழுமம், அதேபோன்று திருப்பூருக்கு ஒரு புறநகர் வளர்ச்சிக் குழுமம், சேலத்திற்கு ஒரு புறநகர் வளர்ச்சிக் குழுமம், திருச்சிக்கு ஒரு புறநகர் வளர்ச்சிக் குழுமம், மதுரைக்கு ஒரு புறநகர் வளர்ச்சிக் குழுமம், ஒசூருக்கு ஒரு புறநகர், ஆறு புறநகர் வளர்ச்சிக் குழுமம் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியை கொண்டு வந்து அந்த பகுதிகளிலும் அடிப்படை கட்டமைப்புகள், போக்குவரத்து, சாலை, குடிநீர், மின்னிணைப்பு, தகவல் தொழில்நுட்பம் போன்ற அந்த அடிப்படை கட்டமைப்புகளையும் அங்கு கட்டுமானம் அமைப்பதற்கான அந்த முன்னெடுப்புகளை இந்த அரசு முன்னெடுத்து வருகிறது. அதேபோன்று முழுமை திட்டங்கள், மாஸ்டர் பிளான் என்று சொல்லக்கூடிய ஒரு முழுமை திட்டங்கள், நீங்கள் நிலங்களை வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கோம், இதெல்லாம் நஞ்சை நிலங்கள், இது விவசாய நிலங்கள், இதெல்லாம் பிரைமரி ரெசிடென்சியல் ஜோன் பிஆர் ஜோன், இதெல்லாம் மிக்சட் ரெசிடென்சியல் ஜோன், இதில் வீடும் கட்டிக்கொள்ளலாம், வணிகம் சம்பந்தமான வகையும் கட்டிக்கொள்ளலாம், இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல், இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷனலுக்கான ஜோன், இதெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கான ஜோன் என்று சொல்லி அந்த நிலங்களை வகைப்படுத்தக்கூடிய திட்டங்களும் அதிவேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ சென்னை மூன்றாவது முழுமை திட்டத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. சென்னை மிகப்பெரிய ஒரு கனவு சென்னையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையினுடைய இந்த விரிவாக்கம் எது வரைக்கும் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரக்கோணம் வரைக்கும் சென்னையினுடைய விரிவாக்கம். அதே போன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடி பூண்டி ஆரம்பாக்கம் ஆந்திரா பார்டர் வரைக்கும் சென்னையினுடைய விரிவாக்கம். நீங்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறீங்க, கட்டடங்கள் கட்டடங்கள்னு, ஆனால் அந்த கட்டடங்கள்லாம் வயல்களில் நிறுவி உணவுப் பொருள் உற்பத்தியை வெகுவாக பாதிக்காதாது? இல்லை, உணவுப் பொருளை நிச்சயமாக பாதிக்காதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லைங்க சார். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கிறது. இன்றைக்கு மனிதன் வாழ்வதற்கு நிச்சயமாக கட்டிடம் தேவை. நீங்கள் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது, மக்கள் தொகை பெருகி வந்து கொண்டிருக்கிறது, உலகமயமாக்கல்ல நகரமயமாக்கல்ல இங்கு தினந்தோறும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஒன்றும் புறா திட்டத்தை கொண்டு போயிட்டு நம்ம எல்லா கிராமங்கள்லேயும் ஸ்மார்ட் வில்லேஜஸ்ஸாக கொண்டு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. எல்லா கிராமங்கள்லையும் பொலிவுறு கிராமங்களாக ஸ்மார்ட் வில்லேஜாக ஐயா அப்துல் கலாமனுடைய கனவு புறா திட்டங்களை கொண்டு சென்று நீங்கள் கிராமங்களில் நீங்கள் டெவலப் பண்ணலாம், அங்கேயே வேலை வாய்ப்புக்கு ஏதுவான விஷயங்களை கொண்டு வரலாம். அங்கே நீங்கள் ஒரு மாடியில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 500 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மாடி தோட்டத்தை அமைத்து குறைந்தபட்சம் ஒரு நபர் மாதம் 50,000 ரூபாய் ஈட்டக்கூடிய வகையில் திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் போய் ஒரு கிராமத்தில் வயல்வெளியில் திறந்த வெளியில் மனைவி பிள்ளைகளோடு குடியிருக்க முடியுமானா? முடியாது என்கிற கேள்வி நிலைப்பாடு எல்லோருக்கும் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் வீடை இந்த மண்ணில் கட்டி தான் வாழணுன்ற நிலைப்பாடு, ஆனால் விவசாயத்தை மாடியில் கூட தோட்டமாக அமைத்து தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம வெர்டிகல் ஃபார்மிங், 1 ஏக்கரை 13 ஏக்கராக அடுக்கு முறையில் கூட விவசாயம் செய்ய முடியும். நிலங்களை அப்படி நில வீடுகளை அடுக்குமாடி குடியிருப்புகளாக கட்டி வாழ முடியுமே தவிர நிலமற்ற இடங்களில் எப்படி வீடு கட்டி வாழ முடியும் மனிதர்கள்? முடியாது அல்லவா. அதனால் நீங்கள் நிலங்கள் அழிந்து வருகிறது, விவசாய நிலங்கள் காணாமல் போகிறது, இன்றைக்கு எல்லாம் வீட்டு மனைகளாக மாறுகிறது, குடியிருப்பு திட்டங்களாக மாறுகிறது என்று சொன்னால் வேறு வழியும் இல்லை, மாற்று வழியும் இல்லை. இப்போ உறையுள் என்பது மூன்றாவது இடம், உணவு உடை உறையுள். இந்த உணவுக்கு சிக்கல் ஏற்படும் பொழுது அந்த உறையுள் என்பதை நாம் சற்று தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கத்தானே செய்கிறது. இல்லை, அதுக்கு தான் நகரமயமாக்கல் அடுக்குமாடி குடியிருப்புகள் உங்களுக்கு கொண்டு வந்து கேட்டால் உங்களுக்கு அந்த நீர் ஆதாரம், மழை பொழிகிற மழை உள்ள நிலத்திற்குள் போகாத ஒரு நிலை ஏற்படுகிறது கான்கிரீட் வீடுகளாக. அதெல்லாம் நீங்கள் 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 நீர் மேலாண்மையிலேயே தமிழகத்தை சார்ந்த எத்தனையோ சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள்லாம் நீர் மேலாண்மையில் மிகச்சிறந்தவர்களாக, ஆகச்சிறந்தவர்களாக, ஆகச்சிறந்த ஆளுமைகளாக அந்த நீரை பாதுகாத்து வடிவமைத்து செக் டேமு, பாதுகாப்புக்கான ஒரு டேமு இதெல்லாம் கட்டி மிகச்சிறப்பாக நிலத்தடி நீரை வந்து சேமிக்கிறது, அந்த நிலத்தடி நீர் ஊற வைக்கிறது இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். அதே வழிமுறையை பின்பற்றி நாம் ஒவ்வொருவரும் அந்த நீரை சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதெல்லாம் எனக்கு மாற்றுக்கருத்தே இல்லை. நீங்கள் நீர் வழித்தடங்களை அழிச்சிடுங்க, விவசாய நிலங்களை அழிச்சிடுங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் வேறு வழி கிடையாது. நிலங்களை நீங்கள் வீட்டுமனைகளாக மாற்றித்தான் ஆக வேண்டும். மக்கள் தொகை பெருக்கும். நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு 4 பேர் இருந்திருப்பீங்க, 4 ஏக்கர் இருந்திருக்கும், ஆளுக்கு 1 ஏக்கர் பிரிச்சிருப்பாங்க. உங்களுக்கு 4 பிள்ளைகள்னும் போது அந்த 1 ஏக்கரை 4 காலி ஏக்கராக பிரிக்கணும். அவர்களுக்கு 4 பிள்ளைகள்னும் போது அந்த 4 ஏக்கரை 4 1/2 சென்டாக பிரிக்கணும். வேறு வழியே இல்லை. அப்படித்தான் இன்றைக்கு வந்து நிலைப்பாடு மாறி மாறிக்கொண்டு வருகிறது. ஸோ அதனால் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்றபடி வீடுகளினுடைய தேவைகளும் மனைகளினுடைய தேவைகளும்
இங்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் தான் இருக்கின்ற நிலம். நான் ஏற்கனவே பரப்பளவு சொல்லிட்டேன், தமிழகத்தினுடைய நிலப்பரப்பளவு 130,058 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். இதை நீங்கள் மாற்றவே முடியாது. இதில் அரசு திட்டங்களுக்கு வேறு பல நிலங்களை வந்து இங்கே வகுத்திருக்கிறது. ஸோ அந்த நிலங்களெல்லாம் அரசு வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கும் இருக்கிறது. இதில் அரசு புறம்போக்கு நிலங்கள் இருக்கிறது, அரசனுடைய திட்டங்களுக்கு வேறு அதை பயன்படுத்துகிறார்கள். அப்படி அரசு புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அது ஆட்சேபகரமற்றதாக இருக்கும் பட்சத்தில் அவையும் இலவசமாக வீட்டுமனைகளை போட்டு கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டிய நிலையில் அரசு இருக்கிறது. தானியங்கி பத்திரம் அந்த முறை ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து தானியங்கி பட்டா மாற்றம் என்பது தாமாகவே பட்டா மாறக்கூடிய ஒரு திட்டம். இது மக்கள் மத்தியில் வரவேற்க வேண்டிய ஒரு திட்டம் தான். இந்த அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டங்களில் இந்த தானியங்கி முறை திட்டம், பட்டா மாற்றம் திட்டமும் ஒன்று. இது வரவேற்க வேண்டிய திட்டம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களோட பேரில் ஒரு 5 சென்ட் நிலம் வச்சுருக்கீங்க. அந்த 5 சென்ட்டுக்கு மாத்திரம் பத்திரம் என்பது டைட்டில் டீடு, பட்டா என்பது வருவாய் பதிவேடு. ஸோ அந்த பட்டாவையும் பத்திரத்தையும் புரிஞ்சிக்கணும் நம்ம. ஏன்னா பட்டா அப்படிங்கிறது ஒரு வருவாய் பதிவேடுக்கான ஆவணம். சரி, நீங்கள் 1860 தான் இந்த பதிவுத்துறை சட்டம், மத்திய சட்டம் கொண்டு வந்தார்கள். 1865 தான் தமிழகத்தில், சென்னை மாகாணத்தில் முதல் சார் பதிவாளர் அலுவலகம் உருவாக்கப்பட்டது 1865. அப்போ வரைக்கும் என்னென்னா, உங்களுடைய நிலங்களை நீங்கள் பதிவு செய்வதற்கான ஒரு வழிவகை இருந்தது. என்றைக்கு இந்த நிலம் தன்னுடைய குடியிருப்பு தேவைக்காக, தனி மனிதனுடைய தேவைக்காக பயன்படுத்தப்பட்டது போக அது விளைபொருளாக முதலீடாக மாறியதோ, அன்றைக்கே இது வருவாயாக மாறிவிட்டது. அன்றையிலிருந்து அரசு என்ன ஒரு கொள்கை முடிவு எடுத்து விட்டது, இதை வந்து வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்ய வேண்டும், இந்த நிலங்களுக்கு மதிப்பு நிர்ணயம் செய்ய வேண்டும், அந்த மதிப்புக்கு நிகராக அரசுக்கு நீங்கள் முத்திரை தீர்வை அன்று பதிவு கட்டணம் என்கிற பெயரில் வரியை வசூலிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு அரசு மாறிவிட்டது. சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு முழுக்க முழுக்க இது 1975 மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்து அதன் பிறகு மாநில அரசு இதை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இது முழுக்க முழுக்க பத்திரத்துக்கான சம்பவம். பட்டா அது வந்து ரெவன்யூ ரெக்கார்டு, பட்டா சிட்டா அடங்கல் ஆ பதிவேடு அண்டு கிஸ்தி என்று சொல்லி வரியை கட்டி வருவோம். நீங்கள் பழைய காலங்களில் அந்த படங்கள்லாம் பார்ப்பீங்க, நீ என்ன மஞ்சள் அரத்தாயா கட்டபொம்மனுடைய டைலாக்லாம் பார்த்துருப்பீங்க. அது வரி சம்பந்தமான அந்த விவரங்கள் தான் நமக்கு பட்டா. ஸோ இந்த சுதந்திர இந்தியாவுக்கு முன்பும் சுதந்திர இந்தியாவுக்கு பின்பும் 1972 வரைக்கும் வருவாய் கழகம் என்கிற பெயரில் தான் அந்த வருவாய்த்துறை செயல்பட்டது. ஸோ அந்த வருவாய்த்துறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்போ இந்த முந்தைய காலகட்டங்கள்லாம் எஸ்டேட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட், ராயத்துவாரி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட், ஜமீன்தாரி ஆக்ட்னு சொல்லி ஒரு ஆக்ட். ஸோ இதெல்லாம் ஜமீன் வில்லேஜஸ் இருக்கும். அடிமனைக்கு வரி வந்து அரசுக்கும், மேலே பயிருக்கு வந்து வரி அங்கே இருக்கக்கூடிய ஜமீனுக்கும் வழங்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஸோ எஸ்டேட் ஆக்டு, லேண்ட் அபாலிஷன் ஆக்டு, அப்புறம் நில உச்சவரம்பு சட்டம், ஸ்டாண்டர்ட் ஏக்கர் ஆக்டு, இது ஒன்று நம்ம ஒரு மாதம் பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், பெரிய சப்ஜெக்ட். வாய்ப்புகள் இருக்குமானால் தொடர்ந்து நம்ம இதை பேசுவோம். ஸோ இவை எல்லாவற்றையும் ஒழித்து எஸ்டேட் ஆக்டு, லேண்ட் அபாலிஷன் ஆக்டு, ராயத்துவாரி ஆக்டு, அப்புறம் வந்து ஜமீன்தாரி ஆக்டு, இவை அனைத்தையும் ஒழித்து. நீங்கள் சொல்கிறது எல்லாம் புரியுது. அந்த ரயத்துவாரின்றது என்னது? ரயத்துவாரி அப்படிங்கிறது கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கிராம நத்தம் என்று சொல்லி நத்த மனையாக வகைப்படுத்தப்பட்டிருப்பார்கள். அதில் 2 இருக்கும், ஒன்று எஸ்டேட் கிராம நத்தம், இன்னொன்று ரயத்துவாரி கிராம நத்தம். ரயத்துவாரினா குடியிருப்பு மனை என்று பொருள். நத்தம் புறம்போக்குன்றாங்களே, அது என்ன? நத்தம் ஏடபிள்யூடின்னு சொல்லுவான், அசஸ் வேஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, தீர்வை ஏற்பட்ட தரிசு, தீர்வை ஏற்படாத தரிசு. இப்போ ஒரு கிராமத்துக்கு, ஒரு கிராம நத்தத்துக்கு ஒரே ஒரு புலையன் தான் இருக்கும். நீங்கள் புலையன்ல இருந்து என்னன்னா, அதில் ஒரு 100 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம வந்து கிராமம், நகரம், வார்டு, பிளாக்கு, சர்வே நம்பரு, சப்டிவிஷன் நம்பரு இப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 கிராமம் சேர்ந்து ஒரு சோத்திரம்னு இருக்கும். ஒரு 500 ஏக்கர், 1000 ஏக்கர் சேர்ந்து ஒரு பைமாஸ் நம்பர்னு இருக்கும். பைமாசி, பைமாஸ் நம்பர், அவ்வளோதான். அது பைமாஸ் நம்பர், அது வரைபடம். ஸோ இப்படி எல்லாம் கட்டமைக்கப்பட்டு அப்படி தான் இந்த வருவாய் பதிவேடுகளை முழுக்க முழுக்க பிரிட்டிஷ்காரர்கள் ரூல், அவங்களோட ரூல் தான் இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படி கொண்டு வந்து இதில் நில நிர்வாகத்துறை தனியாக, நில அளவைத்துறை தனியாக, வருவாய்த்துறை தனியாக, இப்படி இவை அனைத்தும் வருவாயினுடைய அந்த வாரியம் இருக்குது பாருங்கள், அந்த கட்டுப்பாட்டில் தான், ரெவன்யூ போர்டு அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் 1972 வரைக்கும் இயங்கி கொண்டிருந்தது. 72க்கு பிறகு தான்
வருவாய்த்துறையை சுதந்திரமாக செயல்பட விட்டு நீங்கள் கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், ஆர்ஐ, விஏஓ என்கிற அந்த கட்டமைப்புக்கு அதிகாரத்தை கொடுத்து செயல்பட வைத்தது நம்முடைய மாநில அரசு. ஸோ இப்படி வருவாய்த்துறை செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் பேரில் வந்து ஏ ரிஜிஸ்டர், ஆ பதிவேடு என்று சொல்லி இருக்கும். நீங்கள் அடங்கல் வருடம் வருடம் வரி கட்டினீங்கன்னு சொன்னால் அடங்கலில் என்ன நீங்கள் பயிரிட்டிருக்கீங்கன்னு ஏற்றிருப்பாங்க. ஸோ சிட்டாவில் வந்து உங்கள் பேர் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அதில் ஏற்றிருப்பாங்க. அது என்ன வகைப்பான நிலம், எத்தனை பேர் அதுக்கு உரிமையாளர், கூட்டுப்பட்டாவா தனிப்பட்டாவா என்கிற விவரம் சிட்டாவில் இருக்கும். பட்டாவில் தாய்ப்பத்திரம் சொல்கிறாங்களா, அதுவும் சிட்டாவுக்கு என்ன? இல்லை, தாய்ப்பத்திரம் என்பது முழுக்க முழுக்க பதிவுத்துறை சார்ந்தது. இந்த பட்டா, சிட்டா, அடங்கல், ஆப்பதிவேடு, வரி, புலப்படம், வரைபடம் எல்லாம் வருவாய்த்துறை சார்ந்தது. ஸோ இரு துறைகள் இருந்தது. இந்த வருவாய்த்துறைகளிலிருந்து மாறி நீங்கள் விற்பனை செய்ய நேரிடும் பொழுது, நீங்கள் விருப்பப்படும் பொழுது அந்த விற்பீங்க இல்லையா, விற்கும் பொழுது தான் பதிவுத்துறையில் போய் நீங்கள் பதிவு செய்வீங்க. அதன் பிறகு தான் அந்த வில்லங்க சான்றிதழில் அது குறித்த தகவல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அப்படி உருவானது தான் நீங்கள் வருவாய் கழகத்திலிருந்து வருவாய்த்துறை. அந்த வருவாய்த்துறையிலேருந்து நீங்கள் இப்போ பதிவு பண்ண ஆவணங்களின் அடிப்படையில் நீங்கள் எனக்கு விற்றீங்கன்னு சொன்னால் உங்கள் பேரில் இருக்கிற பட்டா என்னுடைய பேருக்கு மாறும். நான் அதிலேருந்து ஒரு பகுதியை இன்னொருத்தருக்கு விற்றுன்னு சொன்னால் அதை உட்பிரிவு சப்டிவிஷன் செஞ்சு எனக்கு ஒரு பேரண்ட் நம்பர், ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒன்று சர்வே நம்பர்னு வச்சிங்கன்னா அதிலேருந்து பாதி விற்றுன்னு சொன்னால் ஒன்று ஏ என்கிற அளவுக்கு விற்கும். அப்புறம் அந்த ஒன்று ஏவை விற்கும் போது ஒன்று ஏ பார் ஒன்று, ஒன்று ஏ ஒன், ஒன் ஏ டூ, ஒன் ஏ த்ரீன்னு அப்படி பிரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த பட்டா இப்போ 5 சென்ட் மாத்திரம் உங்கள் பேரில் இருக்குது, நீங்கள் என் பேரில் விற்கிறீங்க. நான் எங்கேயும் விஓ ஆஃபீஸா, ஆர்ஐ ஆஃபீஸா, தாசில்தார் ஆஃபீஸா எங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இணையதளத்தில் ஆன்லைன் 2.0 என்று சொல்லி ஒரு திட்டத்தை தமிழக அரசினுடைய பதிவுத்துறை மென்பொருளை உருவாக்கி அதில் இணைப்பு இணைச்சிட்டாங்க, லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ நான் சரியாக அந்த உள்ளீடு இன்புட் உள்ளீடை நான் பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் முறையாக என்னுடைய புலையன், என்னுடைய பட்டாயன், என்னுடைய பழைய புலையன் சர்வே நம்பர், புதிய சர்வே நம்பர், பழைய பட்டாயன், புதிய பட்டாயன், உரிமையில் விற்பவர், வாங்குபவர், அந்த சொத்தினுடைய பரப்பளவு, 4 பக்க எல்லைகள், இவை அனைத்தையும் சரியாக இன்புட் உள்ளீடு செய்து பதிவேற்றம் செய்தால் பத்திரமும் பட்டாவும் எனக்கு தானாக வந்துடும். அதுக்கு பேர் தான் தானியங்கி பட்டா. ஒருவேளை அதில் பாதியை நான் வித்துட்டேன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக சர்வே டிபார்ட்மெண்ட்டு, நிலவரை டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். அவங்க அதை பாதியை பிரித்து அதுக்கு ஒரு புதிய உட்பிரிவு எண்ணை கொடுத்து அவர்கள் அதை கொண்டு வருவார்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 2011 மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு அரசாணை எண் 210 சொல்லி ஒரு ஜிஓ போட்டாங்க. அந்த ஜிஓவில் உட்பிரிவுக்கு உட்பட்ட இனம், 15 நாட்கள் உட்பிரிவுக்கு உட்படாத இனம் அப்படின்னு சொல்லி இரண்டாக பிரித்தாங்க. சப்டிவிஷன்னா 30 நாள் இருக்கணும், சப்டிவிஷன் இல்லை சிம்பிள் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா 15 நாள் இருக்கணும்னு அவங்க கொண்டு வந்தாங்க. அதனுடைய அப்கிரேட் வேர்ஷன் தான், நீங்கள் சிம்பிள் டிரான்ஸ்ஃபர்னால் பத்திரத்தையும் பட்டாவையும் சேர்த்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வரக்கூடிய அளவில் இணையதளம் வாயிலாகவே தாமாகவே மாறுதலுக்குரிய அந்த பட்டா தான் தானியங்கி பட்டா அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம். வரி விதிப்புகள்லாம் நிறையா சொன்னீங்க. கடந்த ஆட்சியில், அதாவது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு முன்னே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி, அந்த ஆட்சியில் இந்த வரிகள்லாம் எப்படி இருந்தது? இது உயர்ந்திருந்ததா, இல்லை இதே அளவு இருந்ததா, அல்லது குறைந்திருந்ததா? இல்லை, நீங்கள் கடந்த ஆக்சுவலி 2011-16 காலகட்டங்களில் நீங்கள் இந்த முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு இரு வகையாக நம்ம அதை பிரித்தோம் இல்லைங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2014 மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளருக்கு அந்த வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்யக்கூடிய அதிகாரம் இருந்தது. அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுடைய தலைமையில் ஒரு துணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு அந்த துணைக்குழுக்களில் நீங்கள் உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, அங்கே இருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிங்க, இப்படிப்பட்ட அந்த 13 துறைகள் அதனோடு இணைக்கப்பட்டு இந்த வழிகாட்டி மதிப்பு சம்பந்தமாக கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வந்து மாவட்ட ஆட்சியர் கொடுப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுவார், அந்த துணை குழுக்களினுடைய கருத்துருக்களை பெற்று நீங்கள் தலைமை பதிவுத்துறை தலைவருக்கு அனுப்புவாங்க. பதிவுத்துறை தலைவர் தான் சிசிஆர்ஏ. சிசிஆர்ஏ மீன்ஸ் சீஃப் காம்பிடென்ட் ரெவென்யூ அத்தாரிட்டி. ஸோ அவர் தான் அதை வந்து டிசைட் பண்ணுவார், ஃபிக்ஸ் பண்ணுவார், இதை இவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவார். அதை அவர் ஏற்றுக்கொள்ளலாம், நிராகரிக்கலாம், முழு பொறுப்பு அவருக்கு உண்டு. அவருக்கு அடுத்தபடியாக நம்ம நீதிமன்றம் தான் போகணும். ஒரு நிலத்தினுடைய வழிகாட்டி மதிப்பை குறைக்க வேண்டுமானாலும், கூட்ட வேண்டுமானாலும், மாற்றியமைக்க வேண்டுமானாலும் அங்கே போகலாம். அதை தவிர்த்து நீங்கள் 47 கிளாஸ் A1 அப்படின்னு சொல்லி ஒரு 47A1 சொல்லி ஒரு சட்டப்பிரிவை வருவாய்த்துறையின் கீழ் அந்தந்த மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தில் நீங்கள் இதுக்காக ஒரு தனி துணை ஆட்சியர், ஸ்பெஷல் டெப்டி கலெக்டர் ஒருத்தர் முத்திரை தீர்வைக்காக கொண்டு வந்தாங்க. சென்னை, கோவை, நெல்லை, மதுரை, திருச்சி போன்ற பெருநகரங்களில் இது டிஆர்ஓ ரெவென்யூ ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், மாவட்ட வருவாய் அலுவலர் முத்திரை பிரிவுன்னு கொண்டு வந்தாங்க. இவர்களுடைய தலைமையின் கீழே ஒருவேளை இது வந்து வேறுபாடாக இருக்குது,
அல்லது முரண்பாடாக இருக்குது அல்லது உச்சபட்ச மதிப்பாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் அந்த குறைவு முத்திரை தீர்வை பிரிவின் கீழே பதிவு செய்து அதை சரி செய்வது கொள்வதற்கான ஒரு புறவிச்சனம் இருந்தது. ஆனால் தற்பொழுது ஆளுகின்ற இந்த அரசு அந்த 47 கிளாஸ் A1 கீழே பதிவு செய்ய மறுக்கிறது. இது பொதுமக்களுக்கு விதிக்கப்படுகிற ஒரு அநீதியாகத்தான் என்னை போன்றவர்கள் பார்க்கிறோம். இந்த அரசில் இப்போ இந்த அரசு அது வந்து மிகப்பெரிய மிஸ்டேக், மிகப்பெரிய பிக் மிஸ்டேக். ஏன்னா நல்லது செய்யும் போது வரவேற்கிற நாம் தான் இப்படி மக்களுக்கு உதவாத பொருந்தாத பாதிக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்புக்கும் கடமைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறோம். சரி, இப்படி 2014 உயர்த்தப்பட்ட அந்த வழிகாட்டி மதிப்பு மாவட்ட பதிவாளர்களிடத்திலிருந்து மண்டல பதிவுத்துறை தலைவர்களுக்கு சென்ற அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் உச்சபட்சமாக வழிகாட்டி மதிப்பெல்லாம் உயர்த்தப்பட்டு விட்டது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, 2016 இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்தையும் ஆளுகின்ற அரசு இந்த மாதிரி பதிவு கட்டணமும் முத்திரை கட்டணமும் வழிகாட்டி மதிப்பு உயர்வுனால் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி பொதுமக்கள் தரப்பிலிருந்து புகார்கள் வந்ததே கிடையாது. அன்றைக்கு ஆளுகின்ற அம்மையார் மறைந்த முதல்வர் அவர்கள் அதை கருத்தில் கொண்டு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வழிகாட்டி மதிப்பை குறைப்போம் என்று சொல்லி தேர்தல் அறிக்கைகளை கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் வரலாறுலையே அப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை ஆளுங்கட்சி நாங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டோம், நாங்கள் ரிவைஸ் பண்ணுறோன்னு சொன்னதே கிடையாது. ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அதன் விளைவு 2017 மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருக்கும்பொழுது 19.33% குறைச்சார் வழிகாட்டி மதிப்பில். ரேண்டமாக அம்மையார் சொன்னதை இவர் செஞ்சிருக்கார், செஞ்சார். அம்மையார் இல்லை, அதனால் அவர் வழி வந்த அரசு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருந்தாங்க. அதை எப்பொழுதுமே இந்த வழிகாட்டி மதிப்பில் நிர்ணயம் செய்யக்கூடிய பொழுது அரசு எப்படி கையாளணும்னா, இப்போ வங்கிகள் ஒரு நடைமுறை கையாளுது. உதாரணத்துக்கு இந்த கட்டிடம் வந்து ஒரு 1000 ரூபாய்னு வச்சுப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு 500 ரூபாய் நிலத்துக்கான மதிப்பு, 500 ரூபாய் அடிப்படை கட்டமைப்புகளுக்கான மதிப்பு. இப்போ நீங்கள் 1 ஏக்கர் நிலத்தை வீட்டு மனைகளாக மாற்ற போகிறீங்க, நேரடியாக 43,560 ஸ்கொயர் ஃபீட்டை மாற்ற முடியாது. அதில் என்னென்னா, உங்களுக்கு பார்க்குக்கு ஒரு 10% ஒதுக்கணும், சாலைகளுக்கு ஒரு 25% ஒதுக்கணும், டான்ஜெட்கோ மின்சார வாரியத்துக்கு ஒரு 0.5% ஒதுக்கணும், பொது பயன்பாடு அங்கே இருக்கிற ஊராட்சிக்கு குப்பை வைக்கிறதுக்கு ஒரு 0.5% ஒதுக்கணும். இதெல்லாம் ஒதுக்குனா நிகர சேலபிள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்குரிய அந்த சதுரடிகள் வந்து ஒரு 60%-65% தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சுற்றுச்சுவர் அமைக்கிறார்கள், காம்பவுண்ட் வால், தெருவிளக்குகள், ஸ்ட்ரீட் லைட் போடுறாங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம், கழிவுநீருக்கான விஷயங்களை கொண்டு வராங்க, ஓவர் டேங்க், மேல் தேக்க, குடிநீர் தொட்டி கட்டுறாங்க. இவைகளை எல்லாம் அடிப்படை கட்டமைப்புகளாக சாலைகளை வந்து மேம்படுத்துகிறாங்க. இவையெல்லாம் கணக்கிலிட்டு ஒரு வங்கி எப்படி ஒரு நிலத்தை கணக்கிடும்னா, 1000 ரூபாய் விற்கிற இடத்துக்கு 500 ரூபாய் வந்து லேண்டு காஸ்ட்டு, 500 ரூபாய் டெவலப்மெண்ட் காஸ்ட்டு, அபிவிருத்திக்கான கட்டணம் அப்படின்னு கொண்டு வரும். ஆனால் இந்த அரசு என்ன பண்ணுது, நேரடியாக 1000 ரூபா அப்படின்னு வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் பண்ணுது. ஸோ அதன் மூலமாக எங்களுக்கு முத்திரை தீர்வும் பதிவு கட்டணமும் பெருமளவில் அதிகப்படியாக இருக்கிறது. ஸோ அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து எங்களுடைய கூட்டமைப்பு முதல்வருக்கும் அந்த துறையினுடைய அமைச்சருக்கும் சிசிஆர்ஏ என்று சொல்லக்கூடிய பதிவுத்துறை தலைவருக்கும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். பட் அது செவி சாய்க்கலை. சரி, சென்னையிலும் சென்னையோட சுற்றுப்புறங்கள்லையும் ஒவ்வொரு இடத்துக்கும் 2-3 பத்திரம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஒருத்தர் இதில் 2-3 பேர் பத்திரங்கள்லாம் உருவாகுது, டூப்ளிகேட் பத்திரங்கள்லாம் சொல்கிறாங்க. இதற்கு எப்படி சாத்தியம்னா, எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இவங்களோட நிலம் தான்றது உறுதிப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் வருது? இல்லை, நீங்கள் 2000 வரைக்கும் எழுதி கொடுக்குற நீங்கள் மாத்திரமே கையொப்பம் இடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஹென்றி அப்படின்னா ஹென்றி யாருன்னு தெரியாது, அவரோட ஐடென்டிஃபிகேஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஹென்றிக்கு விற்ற நிலத்தையும் நீங்கள் ஒரு 10 பேருக்கு விற்ற முடியும். 1/4/2012 வரைக்கும் இந்த சட்டம் இப்படி தான் இருந்தது. தாஜ்மஹால் யாருக்குன்னு உலகத்துக்கே தெரியும். ஷாஜகான் தன்னுடைய 14வது காதலிக்கு கட்டினது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அந்த தாஜ்மஹாலுக்கு 4 பக்க எல்லைகளும் ஒரு புலை எண்ணும், அதனுடைய நிலத்துக்கான ஒரு வழிகாட்டி மதிப்பும் முத்திரை தீர்வையும் பதிவு கட்டணம் நீங்கள் செலுத்தி எனக்கு வித்தடலாம், நான் செலுத்தி இன்னொருக்கு வித்தடலாம். இப்படித்தான் நடைமுறை இருந்தது 1/4/2012 வரைக்கும் வரைக்கும். ஸோ நம்ம 2000வது வரைக்கும் எழுதி கொடுப்பவர் மட்டுமே கையொப்பம் இட வேண்டும் என்கிற நிலைப்பாடு 2000வது அக்டோபர் மாதத்தில் வாங்குபவர் மற்றும் விற்பவர் இருவரும் சேர்ந்து கையொப்பம் இட வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகு 2004 வாங்குபவர் விற்பவருடைய புகைப்படத்தை ஒட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அப்பொழுது நான் மேலை நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. கடந்த 2008 மேலை நாடுகளில் நான் பார்த்த காட்சியை இங்கு இருக்கக்கூடிய துணை முதல்வராக 2008 மரியாதைக்குரிய தற்பொழுது ஆளுகின்ற முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அப்பொழுது பயோமெட்ரிக் வீடியோ ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கார்டிங் சிஸ்டம் என்று சொல்லி
வீடியோவோட கருவழியையும் கைரேகையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை குறித்து நான் அன்றைக்கு கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அவர்கள் சோதனைக்காக, அன்றைக்கு பதிவுத்துறை அமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய சுரேஷ் ராஜன் அவர்கள், அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர், அவர் அதனை சோதனைக்காக அந்த திட்டத்தை குறித்து என்னுடன் கவனமாகவும் விவரமாகவும் கேட்டறிந்து அதை சோதனைக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆட்கள் பற்றாக்குறை, தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமான நுணுக்கங்கள் இதெல்லாம் தெரியாததுனால அறியாததுனால அப்போ கைவிடப்பட்ட திட்டம் தொடர்ந்து எமது கூட்டமைப்பு அதை முன்னெடுத்து அது குறித்து அடுத்தடுத்த பதிவுத்துறை தலைவர்களுக்கு அமைச்சர் பெருமக்களுக்கு கொண்டு வரும் பொழுது 2011 ரியல் எஸ்டேட் தேசிய எழுச்சி தின மாநாடு என்று சொல்லி ஒரு மாநாடை வைத்து அதில் நான் அது குறித்து பேசிய பொழுது அன்றைக்கு சபிதா ஐஏஎஸ் என்று சொல்லி இருந்தார்கள். அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா மேடம் அவர்களை ஆன்டி என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரே ஐஏஎஸ் அவங்க தான். மிக தைரியமாக அவர்கள் அதை கொண்டு சென்று அந்த பயோமெட்ரிக் வீடியோ ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கார்டிங் சிஸ்டம் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திய பிறகு ஓரளவிற்கு இந்த போலி ஆவணங்கள்லாம் வந்து குறைந்தது. பிறகு ஆதார் இணைப்பு வந்தது. ஆதாரையும் இப்போது அந்த நிலை இல்லைன்றீங்க. 1-2 இறக்குத்தான் செய்யும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஸோ 100 துணிந்தவர்கள் அதை செய்வதற்கு தயங்குவதில்லை. 1-2 நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படி நடக்கக்கூடிய பத்திரங்களையும் நீங்கள் போலி ஆவணத்தை ரத்து செய்வதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை Article 41 என்று சொல்லி ஒரு ஆர்டிகிளை நீங்கள் September 21, 2022 சட்டசபையில் தாக்கல் செய்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து நீங்கள் தற்பொழுது இருக்கிற பிரசிடென்ட் பொறுப்பேற்ற உடனே 2வது மசோதா அதுதான் போலி ஆவண ரத்து சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார்கள். அதன் மூலம் எண்ணற்ற மக்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சொத்துக்களை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் அவர்கள் அதை வடிவமைத்த அந்த சட்ட திட்டங்களில் சில சட்ட பிரிவுகளை சரியாக அவர்கள் கையாளாததுனால முறையாக அந்த வல்லுநர்களோடு சட்ட வல்லுநர்களோடு கருத்து கேட்டு அதை ஃப்ரேம் பண்ணாததுனால தற்பொழுது அது நீதிமன்றத்தில் தடைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்கள் அமைப்பு வந்து இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு, அகில இந்திய. இப்போ வந்து மற்ற மாநிலங்களில் உங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன? மிகச்சிறப்பாக இருக்குது சார். அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்றபடி மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாராஷ்டிராவில் வெறும் 5% தான் ஸ்டாம்ப் பேப்பர். எத்தனை 1000 கோடிக்கு சொத்து பதிவு பண்ணிங்கனாலும் வெறும் 40,000 ரூபா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஆனால் இங்கே நீங்கள் 1%, 2% ஃபீஸ் இப்போ கட்டி ஆகணுன்ற நிலைப்பாடு இருக்கிறது. நான் இன்னும் இப்போ குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு மைய அரசு வந்து பொறுப்பேற்றிருக்கிறது 3வது முறையாக. இந்த மைய அரசு வந்து மக்களுக்கு இந்த அடிப்படை தேவைகள் ஒன்றான வீடுகள் வாங்குவதற்கு கொஞ்சம் தாராளம் காட்ட வேண்டும். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா PMAY என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது 2022 மார்ச் 31 அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகள் கடந்து 3 மாதங்கள், 2 கிட்டத்தட்ட 27 மாதங்கள் ஆகிறது. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலமாக அந்த வங்கிகளிலே கடன் பெறுகின்றவர்களுக்கு ஒரு 2,67,000 ரூபாய் வட்டியில் சலுகை கிடைக்கும். நான் அரசுக்கு வந்து கோரிக்கை வைத்திருந்தேன். மைய அரசுக்கு ஏற்கனவே நிலங்களை வாங்கி வைத்திருக்கிறவர்கள், உதாரணத்துக்கு நீங்கள் 1/2 கிரவுண்ட் இடம் வாங்கி வச்சுருப்பீங்க, நீங்கள் போய் வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, கையில் சிறுக சிறுக சேர்த்து வச்சு விவசாயம் பண்ணி பாடுபட்டு தோட்டத்தில் வர காசை வச்சு நீங்கள் அதை வீடு கட்டணும்னு நினைப்பீங்க. அப்ரண்ட்டாக அதை 2,67,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கை வச்சுருந்தேன். அதை இந்த அரசு நடைமுறைப்படுத்தினால் நலமாக இருக்கும். அதே போன்று சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பெரும் தோல்விக்கு காரணமாக கூட பலராலும் பேசப்படுகிறது. மெஜாரிட்டி கிடைக்கல, 240 இருக்கைகள் தான் வந்திருக்காங்க. அவங்க அந்த சரக்கு மற்றும் சேவை வரியில், வருமான வரி விஷயங்களில் சரியாக கையாண்டிருந்தால் இன்னும் கூடுதல் இடம் பெறலாம் அப்படிங்கிற யூகங்கள் கூட இருக்குது. ஸோ அந்த சரக்கு மற்றும் சேவை வரியை கட்டுமான பொருட்களின் மீது சரியாக விதிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அஃபோர்டபுள் ஹவுசிங், மலிவு விலை வீடுகள் மற்றும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான அந்த வீடுகளை கட்டுகின்றவர்களுக்கு வருமான வரி சட்டம் 80 IBA Act ஒன்று ஒரு சட்டம் இருந்தது. 80 வருமான வரி சட்ட பிரிவு 80 IBA Act. அது வந்து 2023 மார்ச் 31 நிறுத்திட்டாங்க. அதனால் இப்போ சாமானிய மக்களுக்கு வீடு கட்டுகின்றவர்கள் இல்லை. அதில் வரக்கூடிய வருமானங்களுக்கு முழுக்க முழுக்க வருமான வரி விலக்குன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட அதை ஸ்டாப் பண்ணதுனால நிறைய அஃபோர்டபுள் ஹவுசிங் உருவாகுவது இல்லை, இடபிள்யூஎஸ் வீடுகள் உருவாகுவது இல்லை. ஸோ அதனையும் கவனத்தில் கொண்டு இந்த புதிய அரசு செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் பொழுது தான் நீங்கள் சாமானிய மக்கள் அத்தனை பேருக்கும் தங்களுடைய இலக்கணவுகள் நினைவாக்கும் என்பது தான் உண்மையான திண்ணம் கூட. கட்டடங்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன, உறைவிடங்கள்னே வச்சுக்கோங்க, மக்கள் தொகையும் பெருகிக் கொண்டே இருக்கு. வியாபார ரீதியாக இல்லாமல் மற்ற இந்த கட்டடங்களும் நிறைய வருது. இந்த நேரத்தில் 4 பேர் வசிப்பதற்கு இந்த அளவிற்கு தான் கட்டடம் இருக்க வேண்டும் என்ற சட்டங்கள் எதுவும் வரலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
இல்லை அது வந்தால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் பெருநகரங்கள்லாம் வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஏன்னு சொன்னால் இங்கே வந்து இருக்கின்றவர்கள் வந்து ரெண்டு பேர் வசிக்கிறதுக்கே 5000 ஸ்கொயர் ஃபீட் கட்டிடங்களை வாங்கி வைக்கிறார்கள். அதே போல் நீங்கள் மும்பையில் பந்த்ரா போன்ற பகுதிகளில் ஒரு 10க்கு 10 ரூமில் 10 பேர் வசிக்கக்கூடிய நிலைப்பாடம் இருக்கிறது. ஸோ ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதாரத்தில் வந்து அது இருக்கத்தான் செய்கிறது. இருக்கிறவர்களுக்கு அத்தியாவசியம் என்று நினைக்கிற போது உணவு உறையுள் அதிலெல்லாம் கொஞ்சம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வரல. நிச்சயமாக எதிர்காலங்களில், ஏன்னா இப்போதைக்கு தேவையான நிலங்கள் நமக்கு இருக்கிறது, அதனால் இங்கு தாராளமாக இருக்கின்றவர்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி 1 லட்சம் சதுரடிகள் கூட மாளிகைகளை கட்டி கொள்கிறார்கள். 4 பேர் வசிப்பதற்கு 100 சதுரடி கட்டுகின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். 700 அறைகள்லாம் இருக்குது. மிகப்பெரிய பணக்காரர்கள், மையரசனுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் ஆட்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு அதிகாரம் பெற்றவர்களாக, அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். பெரு நிறுவனங்களை வந்து கையாளுகிறார்கள், பெருமளவிலே வணிகத்தை மேற்கொள்கிறார்கள். அதெல்லாம் எல்லோருக்கும் வந்து நீங்கள் நீதி, சமநீதி, சம உரிமை, சமூக நீதி கிடைக்குமானா? கிடைக்காது. பொது உடைமை நாடானா? மேபி இப்போ கூட பொது உடைமை நாடுகளில் கூட அது இல்லை, மருவி வந்துடுச்சு. ஒருவேளை வரும் பட்சத்தில் இருக்கலாம், அது கனவாக தான் இருக்கும். இந்திய ஒன்றியத்தில் சில மாநிலங்களில் மற்ற மாநிலத்துக்காரர்கள் இடங்களை வாங்க முடியாது என்ற ஒரு கட்டுப்பாடு உண்டா? இல்லை, நீங்கள் சிறப்பு அந்தஸ்து இருந்த மாநிலங்களில் மட்டும்தான் அப்படி இருந்தது. இப்போ அதெல்லாம் 370 இல்லை. எந்த இப்போ சிறப்பு அந்தஸ்து பீகாரும் ஆந்திராவும் கேட்டுட்ருக்காங்க. இல்லை, அது அப்படி இருந்தால் அவங்க காஷ்மீரை வந்து சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மாநிலம், ஒரே தேர்தல் என்கிற கொள்கை வரபொழுது நீங்கள் இதெல்லாம் கொண்டு வர முடியாது. மாதிரி பேசுகிறாங்க, அப்படி ஒரு தடவை சொல்கிறாங்க. அவர்களின் அரசியல் நிலைப்பாடு. அதே நேரத்தில் உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார், ஒரு தமிழன் ஒரிசாவை ஆளலாமான்றாரு. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இல்லை, ஒரு தமிழன் ஒரிசாவை ஆளலாமானா அப்போ உங்களுடைய ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற திட்டம் தவறானதுன்னு தான் என்னுடைய பொருள். ஏன்னா இப்போ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் இங்கே தமிழகத்துக்கு வரக்கூடிய தொடர் வண்டிகளில் தினந்தோறும் 1000 கணக்கானவர்கள் இங்கே வருகை தந்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இங்கே கட்டுமானத்துறையில், ஓட்டல் இண்டஸ்ட்ரியில் எண்ணற்றவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வட இந்தியர்களை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரே நாடு, இப்போ ஒரே அட்டையை கொண்டு வந்து இங்கே நீங்கள் ரேஷன் கார்டை கொண்டு வந்துட்டு இங்கே நீங்கள் கோதுமையை கொடுத்துட்ருக்குறீங்க. அப்போ வட இந்தியர்கள் இங்கே வந்து வேலை செய்யும் பொழுது, இங்கு ஆட்சி அதிகாரங்களில் பங்கு பெறும் பொழுது ஏன் தமிழர்கள் வட இந்தியாவில் பெறக்கூடாதா என்ன? அது ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு, தவறான பேச்சு, தவறான முடிவு, அவர்களுடைய தவறான பார்வை. அது உங்கள் துறையில் வட இந்திய தொழிலாளர்களின் தாக்கம் மிகப்பெரிய ஆதிக்கமாக இருக்கிறது, மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இன்றைக்கு வட இந்திய தொழிலாளர்கள் இல்லை என்று சொன்னால் இங்கு கட்டுமான பணி வந்து பெருமளவிலே பாதிக்கப்படும், பெரும் கேள்விக்குறியாக இருக்கும். குறித்த நேரத்தில் நாங்கள் வீடுகளை முன்பதிவு செய்து வாடிக்கையாளர்களுக்கு ஒப்படைக்க முடியாத நிலை ஏற்படும். இன்னும் ஒரு கருத்து, அதாவது இந்த கட்டுமான தொழில் செய்கிறவர்கள் மிகப்பெரிய லாபத்தை அடைகிறார்கள், அதாவது 50 விழுக்காட்டுக்கு மேல் லாபம் பெறுகிறார்கள் என்ற பேச்சும் இருக்கிறது. அது சில நேரங்களில் கண்கூடாக தெரிகிறது. சிலர் சிறிய தொழிலை நடத்துகிறார்கள், பெரிய அளவிலே வளர்கிறார்கள். இதில் உண்மை உண்டா? ஒருவேளை 2016 முன்பாக அப்படி இருந்திருக்க கூடும். 1/5/2017 மைய அரசினுடைய ஸ்டாச்சுரி பாடி, தனி அதிகாரம் மிக்க ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் என்று சொல்லக்கூடிய, ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ரேரா என்று சொல்லக்கூடிய அமைப்பு, சிஎம்டிஏ கட்டிடம் சென்னை தாலமுத்து நடராஜன் மாளிகையில் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் வந்து செயல்படுகிறது. அது வந்து கட்டுப்பாடு விதிக்கிறது. நீங்கள் என்ன விலைக்கு நிலங்களை வாங்குகிறீர்கள், என்ன விலைக்கு அபிவிருத்தி செலவு, டெவலப்மெண்ட்டு, மேம்பாட்டு செலவு என்ன ஆகிறது, அதேபோன்ற கட்டணங்கள் என்ன செலுத்துகிறீர்கள், முத்திரைத்தீர்வை பதிவு கட்டணம் என்ன செலுத்துகிறோம், என்ன தொகைக்கு விற்கிறோம், அதற்கான ஜிஎஸ்டி சரியாக கட்டுகிறோமா, அதற்கான வருமான வரி சரியாக கட்டுகிறோமா என்று சொல்லி கண்காணிக்கக்கூடிய ஒரு பணியை ரேரா உரிய நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு முன்பதிவு செய்துவிட்டு, நீங்கள் அந்த பணத்தை வச்சு வேறு வேறு திட்டங்களுக்கு வந்து நீங்கள் முதலீடு செய்து ரொட்டேஷன் பண்ணக்கூடாது என்கிற அடிப்படையில் அந்த ரேரா அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு கட்டுப்பாட்டோடு செயல்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். உச்சபட்சமாக ஒரு 10%லிருந்து 20% வரை லாபம் பார்க்க முடியும். அதிலும் 30% இன்கம் டாக்ஸ், அதுக்கு ஒரு 3% சர்ச்சார்ஜ் நாங்கள் பே பண்ண வேண்டிய, எஜுகேஷனலுக்கான ஒரு சர்ச்சார்ஜும் பே பண்ண வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் பெருமளவில் 100 ரூபாய்க்கு வாங்கிவிட்டு அதை 200 ரூபாய்க்கு விற்கிற காலமெல்லாம் மலையேறி விட்டது. தற்பொழுது வந்து நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறோம், யானையை கட்டி ஏதோ மேய்க்கிற கதை தான் இப்போதைக்கு இருக்குது. அதனால் வேறு வழி எங்களுக்கு இல்லை, வேறு தொழில் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் பல பேருக்கு தொழில் கொடுத்து பழகிட்டோம். நாங்கள் போய் அவங்கக்கிட்ட வேலை செய்ய முடியாத ஒரு நிலைப்பாடு. நாங்கள் எல்லோரும் ஏன்னா இந்த தொழிலை நாங்கள் புனிதமாக நினைக்கின்றோம்,
வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிறோம் என்கிற எண்ணம் திண்ணம் எங்களுக்கு உண்டு. அவர்கள் அந்த வீட்டினை எங்களிடத்திலிருந்து சாவியை பெற்றுக்கொண்டு அந்த வீடை பால் காய்ச்சும் பொழுது, கிரக பிரவேசத்தின் பொழுது அவர்கள் அடைகின்ற அந்த ஆனந்தம், மகிழ்ச்சி, அந்த ஆனந்த கண்ணீர், அதையெல்லாம் எங்களுக்கு வந்து நெகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதனால் வேறு தொழிலர்களுக்கு தெரியல, வேறு வழி இல்லை, வேறு விதி இல்லாமல் இதை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இதுதான் நிதர்சனம். அதிக லாபம் இல்லை இப்போது. நியாயமான லாபம் தான் சார். நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது மிக குறைவான லாபம். ஃபுட் இண்டஸ்ட்ரி நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால், ஹோட்டலுக்கு ஏற்றபடி சாதாரண கையேந்தி பவனில் ஒரு பிளாட்ஃபார்மில் தெருவோர கடையில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் 5 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட முடியும். அது 2 ரூபாய் தான் அடக்கம் இருக்கும். அதே ஒரு நட்சத்திர ஹோட்டலில், நட்சத்திர விடுதியில் நீங்கள் சாப்பிடும்பொழுது 100 ரூபாய் இருக்கும். அதுக்கேற்ற செலவுகளும் அங்கே இருக்கும், அவர்களுக்கு 50 ரூபாய் இருக்கும். ஆனால் நீங்கள் வீடுகளையும் மனைகளையும் வாங்கி விற்கும் பொழுது சொற்பத் தொகை லாபம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைகளில் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நிலங்களை விற்கின்றவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நீங்கள் நிலங்களை வந்து நீங்கள் அவங்க சொல்கிறதே நீங்கள் அதை மனையாக மாற்றி விற்பனை செய்தால் என்ன விலைக்கு விற்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு நிலங்களையே நில உரிமையாளர்கள் வந்து விலையை உயர்த்தி சொல்கிறார்கள். அதனால் அது வாங்கி அதை கன்வெர்ட் பண்ணி அதை வீட்டு மனைகளாக ஒரு ப்ராடக்டாக மாற்றி அதை விற்பனை செய்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. நிலம் பற்றியும் பத்திரப்பதிவு, வருவாய்த்துறை எல்லாவற்றையும் மிகப்பெரிய ஒரு வகுப்பெடுத்திருக்கிறீர்கள். உங்களது அறிவுத்திறன் மக்களுக்கு பயன்பட நானும் வேண்டிக் கொள்கிறேன். இதுவரை உங்களது கருத்துக்களை தந்தமைக்கு தமிழன் தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவித்து. மகிழ்ச்சி சார், நிச்சயமாக இந்த தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக நாம் இந்த கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சம்பந்தமாகவும், பதிவுத்துறை, வருவாய்த்துறை, ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம், கட்டட திட்ட அனுமதி, சிஎம்டிஏ, டிடிசிபி, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறித்து மிகப்பெரிய ஒரு நீண்ட நெடிய ஒரு விவாதத்தை நம்ம மேற்கொண்டிருக்கோம். நிச்சயமாக ஆமாம், இது போதிய விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒருவேளை இது நம்ம தமிழன் தொலைக்காட்சியினுடைய சமூக வலைதளங்களில் இந்த செய்திகளை பார்க்கின்றவர்கள் அதில் அவங்களுடைய கருத்துக்கள் இன்னும் கூடுதலாக, ஏன்னா ஷார்ட் டைம், இது மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி, இதில் இன்னும் கூடுதலாக ஏதாவது அவர்களுக்கு தகவல் வேண்டும் என்று சொன்னாலும் அவர்களுடைய சந்தேகங்களையும் அவருடைய பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நான் நிச்சயமாக தமிழன் தொலைக்காட்சியுடைய நேயர்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற கருத்தையும் நான் இங்கு பதிவு செய்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி நேயர்களே, மற்றொரு நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.